களையெடுக்கப்பட வேண்டிய சமுதாயத்துடைய கழிவுகள் இந்த தமிழ் பொக்கிஷம் போன்ற கேடுகட்ட அயோக்கியர்கள். எவ்வளவு வந்து நச்சு கருத்தை ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே நல்லா பேசுற மாதிரி அப்படி உள்ள சொருகுவான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடுபடி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்லூரிக்கு 7 மாணவிகள் ஹிஜாப் சொல்றாங்க. புதுசாக இப்போ இந்த 7 மாணவிகளும் எதுக்கு ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க அப்படின்னு அந்த பிரின்சிபால் கேட்டாங்க அப்படிங்கிறான். அந்த இதுதான் அந்த ஸ்லோ பாய்சன் சொல்றேன்ல, அப்படியே சாஃப்டா சங்கி கருத்தை பரப்புறதுன்னு. இவன் பேச வேண்டிய சப்ஜெக்ட்ல இந்த தூக்கமே இப்படி இருக்கு, இந்த வீடியோவை தூக்கத்திலே இப்படி பேசுறான். டிசம்பர்ல இந்த காலேஜுக்கு போறாங்களா இந்த மாணவிகள், போகும்போது புதுசாக ஹிஜாப் போட்டுட்டு போறாங்களாம். அதுக்கு முன்னாடி அவங்க ஹிஜாப் போட்டு வந்ததே கிடையாது, அவங்க வந்து பிறந்ததுல இருந்து ஹிஜாபே அணிந்தது கிடையாது. புதுசா இந்த 2021 டிசம்பர் மாசம் காலேஜுக்கு திடீர்னு வர்றாங்க, ஒரு 7 பேர் ஹிஜாப் போட்டு வந்திருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துல பிரின்சிபால் பார்த்துட்டு, என்ன புதுசா இன்னைக்கு ஹிஜாப் எல்லாம் போட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்கிறது அப்படி கடந்து அப்படியே லைட்டா தெளிச்சு விட்டு போறான் பாத்தீங்களா. இதுக்கு பேரு தாங்க ஸ்லோ பாய்சன்ங்கிறது. அப்படியே சாஃப்டா நச்சு கருத்தை சங்கி வேலைய சாஃப்டா பாக்குறது. நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி ஒரு டெமோ சொல்றதா இருந்தா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு கற்பனை சரிங்களா. டுமில் நக்கிஷம்னு ஒருத்தர் தான், நான் இவரை பத்தி சொல்லவில்லை, நான் சொல்ல ஒரு கற்பனை. ஒரு கற்பனையான ஒரு நாட்டில் ஒரு யூடியூப் சேனலை டுமில் நக்கிஷம் ஒரு வச்சிருந்தான். அவன் பேரு நக்கி, டுமில் நக்கிஷன் நக்கிங்கிறவன். அவனை பற்றிய சில விஷயங்களை நான் இவர் சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், கற்பனை கதை நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இவன் பேசுற மாதிரி எப்படி சாஃப்டா சங்கி கருத்தை உள்ள பரப்புறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெமோ காட்டுறேன். சில நாட்களுக்கு முன்பாக டிசம்பர் 21 டுமில் நக்கிஷன் நக்கி என்பவன் விபச்சார விடுதிக்கு சென்று திரும்பும் போது அவருடைய கார் பழுதாகி விட்டது, பஞ்சர் ஆயிடுச்சு. பார்த்தா அங்கே ஹெல்ப்புக்கு யாரும் இல்ல, சொந்தக்காரங்க யாரும் இல்ல, பக்கத்துல நண்பர்கள் இல்ல. என்ன செய்யறது, இரவு நேரமா போச்சு, நம்மளே டெய்லி விபச்சாரம் பண்ணிட்டு வரோம், இப்படி விபச்சாரம் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி ஆயிப்போச்சு என்று ரொம்ப கவலையோட இருந்தார். அந்த நேரம் பார்த்து அந்த வழியில் வந்த சில தமிழர்கள் 4 பேர் அவரை வந்து தன்னுடைய வாகனத்தில் அழைச்சிட்டு போய் அவருடைய வீட்டில் பத்திரமாக இறக்கி விட்டார்கள். எப்படின்னு இவனுடைய செயல் அப்படி சொல்றதா இருந்தா, இப்ப மேட்ரு என்னன்னா, இவன் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு 4 தமிழர்கள் அவருக்கு உதவி செய்து வீட்டுல வந்து இறக்கி விட்டாங்க. இது மேட்ரு. இந்த மேட்டருக்கு முன்னாடி நான் 2 சொல்லுவேன் பாத்தீங்களா, இந்த டுமில் நக்கிஷம் நக்கி விபச்சார விடுதிக்கு போயிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு வரும்போது அவர் கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படிங்கறத நச்சு கருத்து. உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியுதா? கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாம நின்றாரு, அப்ப 4 நல்ல நண்பர்கள் தமிழர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கறது மேட்ரு. இந்த மேட்ருக்கு முன்னாடி நான் சொல்லுகிறேன்ல, விபச்சார விடுதிக்கு போயிட்டு வரும்போது அவருடைய கார் பஞ்சர் ஆயிடுச்சு, பாவம், சரி என்னங்க பண்றது இப்படி ஆயி போச்சு அப்படின்னா, விபச்சார விடுதிக்கு போயிட்டு வந்தாங்க தகவலை நான் உள்ள சொல்லுகிறேன். ஐயோ, ஒரு விபச்சாரன், ஒரு மாமா பைய அப்படின்னு அந்த துமில் நக்கிஷ நக்கின்னு ஒருத்தர்ல, அவரை பத்தி இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெமோ சொன்னேன், இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரிதான் இவன் எப்படி நச்சுக்கிறது பரப்புற மாத்தீங்களா, ஹிஜாப் போட்டுட்டு வர்றது பிரச்சனை ஆகுது. இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கிறான் பாருங்க, எப்படி அந்த முன் இணைப்புல என்ன சொல்லுறான் பாத்தீங்கன்னா, புதுசா இந்த மாணவிகள் ஹிஜாப் போட்டு வந்தாங்க, ஒரு 7 மாணவிகள் புதுசா ஹிஜாப் போட்டு வந்தாங்க. இல்லப்பா ஏன் புதுசா இப்ப 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடுபடி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா ஏன் புதுசா இப்ப 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடுபடி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சிந்திச்சு இவனை நல்லவன் நம்புறீங்கல்ல, இவன் பேசுறதுல எப்படி பொய்களை அழகா சொருகுவான்னா இப்படிதான் சொருகுவான். புதுசா ஒரு 7 பேர் வந்து ஹிஜாப் போட்டு புதுசாவா ஹிஜாப் போட்டு வந்தாங்க. இங்க என்ன சொல்றோம், ஏண்டா டுமில் நக்கிச நக்கி, நீ உண்மையிலேயே சோத்தத்தான் திங்கிறியா இல்ல நீ வேற எதையாவது திங்கிறியான்னு நான் பச்சையா கேட்கணும்னு தோணுது. இருந்தாலும் பொது நாகரிகங்கிறது கொஞ்சம் கண்ணியமாவே ஒன்று நான் கேட்கிறேன், நீ வந்து உண்மையிலேயே உனக்கு ரோசம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உண்மையை உடஞ்சு சொல்லணும்ல. இந்த பெண்கள் ஹிஜாப் போட்டு வர பெண்களை பத்தி பேசும்போது இவங்களுக்கு பின்னாடி CFI அந்த SIO போன்ற இந்த மாதிரியான அமைப்புகள், இது இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த பெண்களை தூண்டி விட்டு ஹிஜாப் போட வச்சிட்டாங்களா, அதுக்கு முன்னாடி இந்த பெண்கள் டிசம்பர் வரைக்கும் ஹிஜாபே போட்டதில்லை அப்படின்னு அந்த புழுகு புழுகுறா. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 அமைப்புகள் இருக்கு, ஒன்னு CFI, இன்னொன்னு SIO, அதாவது கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன். என் உரிமையை ஒருத்தர் மறுக்கிறா, உரிமை மறுக்கப்படும் போது நான் எப்படி போராடுறது, சட்டம் இருக்குது அதுக்குன்னு காவல் நிலையம் இருக்கு, அங்க போய் நாங்க வந்து சட்ட ரீதியா வழக்கு தொடர்றோம். ஆனா அதே நேரத்துல இந்த ABVP குண்டர்கள், இந்த காவி கயவர்கள், RSS தடிமாறுகள் இவனுங்க தேசிய கொடியை இறக்கிட்டு காவி கொடியை பறக்க விடுறாங்க. அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. இப்படி இந்த காவி கயவர்கள் தேசிய கொடி பறக்க வேண்டிய கொடிக்கம்பத்துல காவி கொடியை ஏத்துறானுங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ள ஸ்கூல் காம்பவுண்ட்ல உள்ள தேசிய கொடிக்கம்பத்தில் காவி கொடியை பறக்க விட்டுருக்கான். இது தேச விரோத செயல், இதை பற்றி வாய துறந்தியாடா தமிழ் பொக்கிஷம் மானங்கட்டவனே, நடுநிலை பேசுறீங்கள, நல்ல மாதிரி பேசுறீல, என்ன யோக்கியதா உனக்கு இருக்குது, நல்லதை இப்ப இருந்து நல்ல சமுதாயத்தை உண்டாக்க போன உட்கார்ந்துக்கிட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நச்சு கருத்தை இப்படி ஏத்துறா. இங்க ஜனநாயக ரீதியில சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்க வழக்கு தொடர்றாங்கன்னா அதை விமர்சனம் பண்றா. CFIங்கிற அமைப்பு போய் காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்து விட்டார்கள், வழக்கு போட்டு இதை பெருசாக்கிட்டாங்களா. ஆனா CFI அப்படிங்கிற அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, இல்ல இது ஒரு வழக்கா தொடரலாம், இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போகும்போது இப்ப இங்க காவல்துறை அதிகாரிகளும் வர தொடங்கிட்டாங்க, அந்த 7 மாணவிகளும் வெளியே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். வழக்கு தானே போடுவோம், என்னுடைய உரிமையை மறுக்கிற, என் வீட்டுல அபகரிச்சு நீ ஒரு வீடு கட்டுற, என் இடத்துல நீ வந்து பந்தக்கால ஊன்ற, அப்படின்னா நான் போய் வழக்கு தானே தொடர்வேன் காவல் நிலையத்துல, அதுக்கு தானே காவல் நிலையம், சட்டம், நீதிமன்றம் இதெல்லாம் எதுக்கு இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, என் உரிமை மறுக்கப்படும் போது, எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது நான் காவல் நிலையம் போவேன். அப்படி அந்த மாணவிகளுடைய உரிமை மறுக்கப்படுது, இதை பார்த்த CFIங்கிற அமைப்பு வழக்கு தொடர்றாங்க காவல் நிலையத்துல. சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்துட்டாங்க, இந்த காவி நாய்கள் மாதிரி சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது அத்துமீறல் செஞ்சாங்களா,
இவங்க பள்ளிக்கூடத்துல போய் காவி கொடியை பறக்க விட்டுருக்கிறானுங்க, அதை பத்தி வாய தொடங்க மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி இவங்க கண்டுக்கவே இல்லை. இப்படி சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை காவல் நிலையத்தில் போய் வழக்கு தொடர வழக்கு கொடுக்குறாங்க. பாத்தி முஸ்லீம் எவ்வளவு மோசமா இருக்காங்க, ஒரு இயக்கம் போய் வழக்கு எல்லாம் தொடக்குது, வழக்கு தொடுக்கிறது பெரிய குற்றமாடா, வழக்கு தானா தொடுக்கணும். இப்ப என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, உன்ன மாதிரி கலவரத்தை உண்டாக்க சொல்றியா, அடிச்சுக்கிட்டு சாக சொல்றியா, வழக்கு காவல் நிலையம் நீதிமன்றம் வழக்கு தொடர்றாங்க, அதை விமர்சனம் பண்றான். தேசிய கொடி இருக்க வேண்டிய கொடி கம்பத்துல காவி கொடியை பறக்க விட்டுருக்கானுங்க, அதை பத்தி வாய தொடங்க மாட்டேங்கிறான். இவன் தான் நடுநிலை, இவன் தான் நல்லவனா, நல்லது இப்ப இருந்து நல்ல சமுதாயத்தை உண்டாக்க போகிறோம் பேசுகிறானே, இவனுடைய உண்மை முகத்தை தெரிஞ்சு. بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. கடந்த சில நாட்களாகவே இந்த ஹிஜாப் விவகாரம் தான் இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. இந்தியாவையும் தாண்டி உலக நாடுகள் மத்தியிலே கவனத்தை ஈர்த்து இந்த நாட்டினுடைய இறையாண்மை, இந்தியாவினுடைய மதசார்பின்மை, இது ஒரு ஜனநாயக நாடு, எல்லோருக்குமான நாடு என்கிற தகுதியெல்லாம் இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் சந்தி சிரிக்கிற அளவுக்கு இந்த சங்கிகளினுடைய மதவெறி அரசியல் இன்னைக்கு உலக அரங்கிலேயே இந்தியாவை தலைகுனிய செய்திருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு மதவெறி முத்தி போனவர்கள் தனி மனிதனுடைய உரிமைகளில் தலையிட்டு ஒருத்தவங்க ஹிஜாபு போட்டு வர்றாங்க, ஒரு முஸ்லீம் மாணவிகள் தங்களுக்கு தன் மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆடை அணிந்து வர்றாங்க, அதை அணியக்கூடாதுன்னு தடுக்கிற அளவுக்கு மதவெறி பிடித்து திரியக்கூடிய மிருகங்களாக இன்னைக்கு சில சமூக மக்கள் இங்கே மாறி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அரங்கில் எவ்வளவு பெரிய ஒரு இழிவை இந்திய நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்குங்கிறத நம்ம பார்த்து வர்றோம். அந்த சூழ்நிலையில் இப்போ பலரும் இதற்கு எதிராக இந்த ஹிஜாபினுடைய விஷயங்களை குறிப்பிட்டு முஸ்லிம்களுடைய நியாயத்தை மக்களுக்கு உணர்த்துகிற வகையில் இது அவங்களுடைய மத நம்பிக்கை, இதில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பலரும் இன்றைக்கு பேசி வருகிறார்கள். ரோட்டில் இறங்கி போராட்டங்களை கூட நடத்துகிறாங்க பல முற்போக்கு இயக்கங்கள், பல நடுநிலையாளர்கள், நல்ல மனிதர்கள் எல்லோரும், பல அரசியல் கட்சியினர், அமைப்பினர் எல்லோரும் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிற அளவுக்கு இன்னைக்கு பல நல்ல மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இருந்தாலும் விஷத்தை பரப்பக்கூடிய சில கேடுகட்ட சங்கிகளும் இதே நாட்டில் இங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அதை பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி இருக்கக்கூடிய, நாங்கள் நடுநிலையாக பேசுகிறோம், நியாயத்தை பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு விஷ கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பக்கூடிய ரொம்ப மோசமான சில சங்கிகள் இருக்கிறது. சங்கிகளில் இரண்டு வகை, ஒன்று வெளிப்படையான கொடூர சங்கிகள், தான் சங்கி என்பதை வெளிப்படையாக அறிவித்து கொண்டு பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக சங்கி வேலைகளை செய்யும். இதை பார்த்த உடனே முகரே பார்த்தாலே பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். மாரிதாஸ் மாதிரி, ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆளுங்கள்லாம் சங்கிங்கிறது முகரையிலே எழுதி ஒட்டியிருக்கும். ஆனால் சில பேர் நடுநிலைவாதிகள், நல்லவர்கள், நாங்கள் நியாயத்தை பேசுகிறோம், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உண்டாக்குகிறோம் என்று ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இந்த தமிழ் பொக்கிஷத்தை தான் சொல்கிறோம். தமிழ் பொக்கிஷம் என்கிற இந்த விஷ கக்கிஷம் இருக்குதுல, அவ்வளவு நச்சு விஷத்தை மனசில் வைத்து கொண்டு நல்ல நாசுக்கா அப்படியே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி சமூகத்தில் சாஃப்டாக சங்கி வேலை பார்க்குறது. இந்த சாஃப்ட் சங்கிகள் தான் இந்த கொடூர சங்கிகளை விட மிக மிக ஆபத்தானவர்கள். இந்த கொடூர சங்கிகள் பார்த்தாலே இது சங்கின்னு தெரியக்கூடியவர்கள், இவர்கள் பொதுவான மக்கள், சாமானிய மக்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா ரங்கராஜ் பாண்டே, மாரிதாஸ் இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, இவங்களை வந்து மதிக்கவே மாட்டார்கள் மக்கள். ஆனால் நாங்கள்லாம் நல்லவர்கள், நடுநிலையாளர்கள், நியாயமாக தான் பேசுவோம், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உண்டாக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நடுநிலை வேஷம் போட்டுக்கிட்டு நச்சு கருத்துக்களை மக்களிடம் பரப்பக்கூடிய இந்த தமிழ் பொக்கிஷம் போன்ற விஷ கிருமிகள் மிக மிக ஆபத்தானவர்கள். இந்த கொடூர சங்கிகளை விட மிகப்பெரிய அளவிலே எதிர்க்கப்பட வேண்டிய, களையெடுக்கப்பட வேண்டிய சமுதாயத்துடைய கழிவுகள் இந்த தமிழ் பொக்கிஷம் போன்ற கேடுகட்ட அயோக்கியர்கள். இப்போ எவ்வளவு வந்து நச்சு கருத்தை ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே நல்லா பேசுகிற மாதிரி அப்படியே உள்ள சொருகுவான். இவனுடைய பல வண்டவாளங்களையெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றி இதுக்கு முன்னாடியே 23 பாகங்களாக வீடியோ போட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இவன் எப்படி எப்படிலாம் பேசுகிறான், எப்படி பொய்களை பரப்பான், துணிஞ்சு பொய் சொல்லுவான். இவனுடைய திறமையே என்னன்னு கேட்டிங்கன்னா, ரங்கராஜ் பாண்டேவை விட, மாரிதாசை விட பொய்யான டேட்டாக்களை, பொய்யான ஆதாரங்களை இட்டு கட்டி பேசக்கூடியது கொஞ்சம் கூட கூச்சநாச்சம், கொஞ்சம் கூட வெக்கமான எதுவும் இல்லாமல் பொய் பொய்யா பேசி புழுவிட்டு தெரியக்கூடிய
ஒரு புழுகு மூட்டை தான் இந்த தமிழ் பொக்கிஷம் என்கிற இந்த பொய் கக்கிசம் வெசக் கக்கிசம் என்பதை இதுக்கு முன்னாடி 23 பாகங்களாக வெளியிட்டிருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இங்கே மேலே லிங்க் தர்றேன், கீழே வீடியோக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் போய் பாருங்கள். இவனுடைய வண்டவாளங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நல்லவே மாதிரியே பேசுவான். நிறைய முஸ்லீம்கள் கூட ஒரு ரெண்டு இடத்துல அப்படி நல்லா முஸ்லீம்களை ஆதரிக்கிற மாதிரி ரெண்டு பதிவு போடுவான், ரெண்டு கருத்தை சொல்லுவான், ஒரு ரெண்டு இடத்துல முஸ்லீம்களை திட்டுற மாதிரி சொல்லுவான், அப்படியே வந்து இவர் ஒரு நியூட்ரலாக போகிற மாதிரி காட்டுவான். ஆனால் நுணுக்கமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா இவனுடைய போக்கு எல்லாமே ஒரு சங்கித்தனம், ரொம்ப ஆபத்தான சங்கி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவனுடைய அந்த பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது என்பதை இப்போ ஒன்று நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இவன் எப்படி இந்த ஹிஜாப் விஷயத்தில் நச்சு கருத்தை எப்படி உள்ள சொருகியிருக்கான்னு பாருங்கள். டிசம்பர் மாதம் 2021 ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே 7 மாணவிகள் கர்நாடகாவில் உடுப்பியில் ப்ரீ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு காலேஜுக்கு போகிறாங்க. அது பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரிக்கு 7 மாணவிகள் ஹிஜாபு போட்டுட்டு தலை துணி போட்டுட்டு வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடுபடி இந்த மாதிரி ஹிஜாபு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்லூரிக்கு 7 மாணவிகள் ஹிஜாபு போட்டுட்டு தலை துணி போட்டுட்டு வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடுபடி இந்த மாதிரி ஹிஜாபு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்லூரிக்கு 7 மாணவிகள் ஹிஜாபு போட்டுட்டு தலை துணி போட்டுட்டு வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடுபடி இந்த மாதிரி ஹிஜாபு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக இப்போ இந்த 7 மாணவிகளும் எதுக்கு ஹிஜாப் போட்டுட்டு வர்றீங்க அப்படின்னு அந்த பிரின்சிபால் கேட்டாங்க அப்படிங்கிறான். அந்த இதுதான் அந்த ஸ்லோ பாய்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, அப்படியே சாஃப்டாக சங்கி கருத்தை பரப்புறதுன்னு. இவன் பேச வேண்டிய சப்ஜெக்டில் இந்த துவக்கமே எப்படி இருக்குது, இந்த வீடியோவை துவக்கத்திலே எப்படி பேசுகிறான். டிசம்பரில் இந்த காலேஜுக்கு போகிறாங்களாம் இந்த மாணவிகள், போகும்போது புதுசாக ஹிஜாப் போட்டுட்டு போகிறாங்களாம். அதுக்கு முன்னாடிலாம் அவங்க ஹிஜாப் போட்டுட்டு வந்ததே கிடையாது, அவங்க வந்து பிறந்ததுலேருந்து ஹிஜாபே அணிந்தது கிடையாது. புதுசாக இந்த 2021 டிசம்பர் மாதம் காலேஜுக்கு திடீர்னு வர்றாங்க, ஒரு 7 பேர் ஹிஜாப் போட்டு வந்திருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் பிரின்ஸிபால் பார்த்துப்பட்டு, என்ன புதுசாக இன்றைக்கி ஹிஜாப்லாம் போட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்கங்கிறத அப்படி கடந்து அப்படியே லைட்டாக தெளிச்சு விட்டு போகிறான் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தாங்க ஸ்லோ பாய்சன்ங்கிறது. அப்படியே சாஃப்டாக நச்சு கருத்த சங்கி வேலையை சாஃப்டாக பார்க்குறதுன்னு நான் சொன்னேன்ல. உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி ஒரு டெமோ சொல்கிறதா இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு கற்பனை சரிங்களா. டுமீல் நக்கிஷம்னு ஒருத்தர் இருந்தான், நான் இவரை பற்றி சொல்லவில்லை, நான் சொல்லுவது ஒரு கற்பனை. ஒரு கற்பனையான ஒரு நாட்டில் ஒரு யூடியூப் சேனலை டுமீல் நக்கிஷம்னு ஒருத்தன் வச்சிருந்தான். அவன் பேர் வந்து நக்கி, டுமீல் நக்கிஷன் நக்கிங்கிறவன். அவனை பற்றிய சில விஷயங்களை நான் இவர் சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கற்பனை கதை, நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இவன் பேசுகிற மாதிரி எப்படி சாஃப்டாக சங்கி கருத்தை உள்ளே பரப்புறதுன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெமோ காட்டுறேன். சில நாட்களுக்கு முன்பாக டிசம்பர் 21 துமில் நக்கிஷ நக்கி என்பவன் விபச்சார விடுதிக்கு சென்று திரும்பும் போது அவருடைய கார் பழுதாகி விட்டது, பஞ்சர் ஆயிடுச்சு. பார்த்தா இங்கே ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, சொந்தக்காரங்க யாரும் இல்லை, பக்கத்தில் நண்பர்கள் இல்லை, என்ன செய்யறது, இரவு நேரமாக போச்சே, நம்மளே டெய்லி விபச்சாரம் பண்ணிட்டு வர்றோம், இப்படி விபச்சாரம் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி ஆகிப்போச்சே என்று ரொம்ப கவலையோடு அவர் இருந்தார். அந்த நேரம் பார்த்து அந்த வழியில் வந்த சில தமிழர்கள் 4 பேர் அவரை வந்து தன்னுடைய வாகனத்தில் அழைச்சிட்டு போய் அவருடைய வீட்டில் பத்திரமாக இறக்கி விட்டார்கள். இப்படின்னு இவனுடைய செயலில் இப்படி சொல்கிறதா இருந்தால், இப்போ மேட்லி என்னென்னா, இவன் காரு பஞ்சர் ஆகிடுச்சு, ஒரு 4 தமிழர்கள் அவருக்கு உதவி செய்து வீட்டில் கொண்டு இறக்கி விட்டாங்க. இது மேட்ரு. இந்த மேட்ருக்கு முன்னாடி நான் ரெண்டு சொல்லுனேன் பார்த்தீங்களா, இந்த டுமில் நக்கிஷம்ங்கிற நக்கி விபச்சார விடுதிக்கு போயிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு வரும்போது அவர் காரு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நச்சு கருத்து. உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியுதா? காரு பஞ்சர் ஆகிடுச்சு, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் நின்றார், அப்போ 4 நல்ல நண்பர்கள் தமிழர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது மேட்ரு. இந்த மேட்ருக்கு முன்னாடி ரெண்டு சொருகிறன்ல, விபச்சார விடுதிக்கு போயிட்டு வரும்போது அவருடைய கார் பஞ்சர் ஆயிடுச்சு, பாவம், சார் என்னங்க பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னா, விபச்சார விடுதிக்கு போயிட்டு வந்தாங்கிற தகவலை நான் உள்ள சொருகுறேன். இவன் ஒரு விபச்சாரன், ஒரு மாமா பைய அப்படின்னு அந்த துமில் நக்கிஷ நக்கின்னு ஒருத்தருக்கான்ல, அவனை பற்றி இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ சொன்னேன், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறங்க. இந்த மாதிரி தான் இவன் எப்படி நச்சு கருத்தை பரப்புறா பார்த்தீங்களா, ஹிஜாப் போட்டுட்டு வர்றது பிரச்சனையாகுது. இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறான் பாருங்க, எப்படி அந்த முன் இணைப்பில் என்ன சொருகிறான் பார்த்தீங்கன்னா, புதுசாக இந்த மாணவிகள் ஹிஜாப் போட்டு வந்தாங்க, ஒரு 7 மாணவிகள் புதுசாக ஹிஜாப் போட்டு வந்தாங்க. இல்லைப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடுபடி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடுபடி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா சிந்திச்சு, இவனை நல்லவன்னு நம்புறீங்கல்ல,
இவன் பேசுறதுல எப்படி பொய்களை அழகா சொருகுவான்னா இப்படிதான் சொருகுவான். புதுசா ஒரு ஏழு பேர் வந்து ஹிஜாப் போட்டு, புதுசாவா ஹிஜாப் போட்டு வந்தாங்க. அந்த பள்ளிக்கூடம் எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை வருஷமா அந்த கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் போட்டு வந்தாங்க, அதுக்கு முந்தின வருஷம் போட்டு வந்தாங்க. எத்தனை புகைப்படங்கள் இருக்கு, அந்த மாணவிகளே பேட்டி கொடுக்குறாங்களே. ஏன்டா நேத்து வரை, போன வாரம் வரைக்கும் நாங்க ஹிஜாப் போட்டு வந்தோம், போன வாரம் இப்படிதானே வந்தோம், இனிமே இன்னைக்கு தான் நடக்குதா? இது உலகத்துல யாரும் நம்புவீங்களாங்க? எத்தனை பேர் இன்னைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இல்லாத, இஸ்லாமிய குடும்பங்களை அறியாத உங்க யாராவது ஒருத்தர், ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் யாரா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு பக்கத்து வீடோ எதிர்த்த வீடோ சொந்தக்காரர்களையோ இல்லை வந்து நண்பர்களாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு இஸ்லாமியில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அந்த இஸ்லாமியர்கள் பள்ளிக்கு வர்றாங்க, கல்லூரியில் படிக்கிறாங்க, வெளியில் கடைகளில் பார்க்குறீங்க, கடை தெருவில் பார்க்குறீங்க. எங்கேயாவது ஒரு முஸ்லீம்கள் ஹிஜாப் போடாமல், அந்த பருதா போடாமல், தலையை மறைக்காமல் யாரையாவது பார்த்துருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷமாக நம்மளும் காலேஜ் படித்து தான் வந்திருக்கிறோம். இந்த டுமில் நக்கீசன் நக்கியும் காலேஜ் படித்து தான் வந்திருக்கிறான். இப்படி கேடுகட்ட எல்லா மூதையும் இந்த சங்கி பயிலு எல்லாருமே காலேஜில் படித்து தான் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையில இருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து, காலேஜ் படிக்கிறதுலேருந்து, வேலைக்கு போகிறதுலேருந்து, எல்லா இடத்துலையும் ஒரு முஸ்லீம் பெண் அந்த தலையை மறைச்சி ஷால் போட்டு ஹிஜாப் போட்டு தான் வருது. எல்லாரும் பார்த்து பழகின விஷயம். இப்படி பட்ட பகலில் பட்ட வெளிச்சமாக இருக்கும்போதே இதை ஒருத்தன் பொய்ய சொல்லி மறைக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய பொய்யனாக இருப்பான். இவ்வளவு நாள் ஹிஜாபே போடலையா, திடீர்னு இந்த மாணவிகள் புதுசா என்னம்பா ஏழு பேர் வந்து ஹிஜாப் போட்டு வர்றீங்கன்னு இந்த வீடியோடைய துவக்கத்திலே இவனுடைய சங்கி வேலையை இவ்வளவு சங்கி வேலை பண்றான்னா இவனை பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இவன் எவ்வளவு பெரிய கேவலமானவன் பாத்துக்கிறீங்க. துணிஞ்சு போய் சொல்றான் பாத்தீங்களா, புதுசா போட்டு வர்றாங்களா? அந்த மாணவிகளே சொல்றாங்க, நாங்க காலங்காலமா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு முந்தின சீனியர்கள் இங்க படிச்சிருக்கிறாங்க, ஏ நாங்க போன வாரம் வரைக்கும் ஹிஜாப் தாண்டா போட்டு வந்தோம், இன்னைக்கு என்னடா புதுசா தடுக்கிறீங்க, புதுசா என்னமோ இன்னைக்கு வர்ற மாதிரி தடுக்கிறீங்க. பிறந்ததுல இருந்து சின்ன குழந்தையிலிருந்து நாங்க ஹிஜாப் போட்டு பழகியவர்கள். ஒன்னாம் கிளாஸுக்கு போற பிள்ளையும் ஹிஜாப் போட்டு தான் வந்திருக்குது, பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது ஹிஜாப் போட்டு தான் வந்துச்சு, யூனிவர்சிட்டி படிக்கும் போது ஹிஜாப் போட்டு தான் வருது. திடீர்னு இன்னைக்கு ஹிஜாப் போட்டு வந்தாங்கன்னா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு துணிச்சலா இட்டு கட்டுறா பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய, ஒரு கேடுகட்ட அயோக்கியன் நீங்க பாத்துருக்கீங்களா? எவ்வளவு பெரிய மோசமானவன் பாத்துக்கிறீங்க. அடுத்து பாருங்க என்னென்ன பேசுறான்னு பாருங்க. நாங்க ஏன் வரக்கூடாது, இது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மாணவிகள் இந்த கேள்வி கேட்கிறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டா இவங்களுடைய பேரண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு அமைப்புகள் இருக்கு, ஒன்னு சிஎஃப்ஐ, இன்னொன்னு எஸ்ஐஓ, அதாவது கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன். இந்த சிஎஃப்ஐ மற்றும் எஸ்ஐஓ அப்படிங்கிற மாணவர் அமைப்பு, இந்த மாணவிகளுக்கு பின்னாடி இஸ்லாமிய அமைப்புகள் தூண்டி விட்டுருச்சு. எப்படி சொல்றான் பாத்தீங்களா, அப்படி சாஃப்டா சொல்லுவான். இந்த ஒரு ஏழு மாணவிகள் ஹிஜாப் போட்டு வந்தாங்க, இவங்களுக்கு பின்னாடி மதம் சார்ந்த சில அமைப்புகள் இருக்கிறாங்க, இந்த சிஎஃப்ஐ மாதிரி, எஸ்ஐஓ மாதிரி, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பிஎஃப்ஐ இருக்குல்ல, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாணவர் அமைப்பு, அது மாதிரி ஸ்டூடெண்ட் விங் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், இவங்கெல்லாம் தூண்டி விட்டு இந்த மாணவிகள் ஏழு பேர் திடீர்னு இந்த டிசம்பர் 2021 திடுதுப்புன்னு அவங்க பாட்டுக்கு ஹிஜாப் மாட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 37 வருஷமா, ஆனா கடைசி 37 வருடங்களாக இந்த பிரச்சனையே இங்க வரல. முப்பத்தி ஏழு வருஷமா, 77 வருஷமா அவங்க எல்லாம் ஹிஜாபே போட்டதில்லை. திடீரென்று இந்த இரண்டு இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க பின்னணியில செயல்பட்டு இந்த ஏழு மாணவிகளை ஹிஜாப் போட தூண்டி விட்டார்கள் அப்படிங்கறத சாஃப்டா, அப்படியே இன்ஜெக்ஷன் மாதிரி விஷத்தை வந்து வலிக்காம ஊசி போடுறதுமாங்கல்ல, அப்படியே வலிக்காம இந்த விஷக்கருத்தை உள்ள ஏத்திருக்கான் பாத்தீங்களா? இவனெல்லாம் வந்து நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? முஸ்லீம்களை பார்த்து கேட்கிறேன், நல்ல முஸ்லீம் இவன் சேனலையும் பார்த்துட்டு தமிழ் பகிஷம் விக்கியவர்கள் நல்லவர் தானே, நியாயமா பேசுவாரு, நடுநிலையா பேசுவாரு என்று சொல்லக்கூடிய அப்பாவி முஸ்லீம்களே, அப்பாவி நடுநிலையான இந்து சகோதரர்களே, எவ்வளவு மோசமான அயோக்கியன்னு பாத்துக்கிறீங்க. அப்படியே பொய்யான கருத்தை அப்படியே நல்லவன் மாதிரி உள்ள ஏத்துவான், இன்னும் என்ன பேசுறான்னு பாருங்க. ஆனா சிஎஃப்ஐ அப்படிங்கிற அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, இல்ல இது ஒரு வழக்கா தொடரலாம், இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் போகும்போது இப்போ இங்க காவல்துறை அதிகாரிகளும் வர தொடங்கிட்டாங்க, அந்த ஏழு மாணவிகளும் வெளியிலேயே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். சிஎஃப்ஐங்கிற அமைப்பு போய் வழக்கு தொடுத்துட்டாங்க, இப்படி இந்த மாணவிகளுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்களாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், என் உரிமை நீ மறுக்கிற, நான் சட்ட ரீதியாக உன் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன், என் வீட்டு என்னுடைய இடத்தை ஆக்கிரமிச்சு நீ ஒரு வீடை கட்டியிருக்கிறீன்னா நான் போய் சட்ட ரீதியாக உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன், இல்லை என் உரிமையை நீ மறுக்கிற, என் இடத்தை அபகரிக்கிற, அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய உரிமையை பறி கொடுக்குறான் அந்த இடத்துல, ஒரு மாணவிகளுடைய அந்த உடை சுதந்திர உரிமை இருக்குல்ல, தான் விரும்பியதை உடுத்தி கொள்ளலாம், தன் மதத்தை ஃபாலோ பண்ணலாம்,
அவங்க இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இங்கே வந்து இந்த பெண்கள் அணிந்துட்டு போகிறது முழு உடலையும் மறைக்கக்கூடிய இந்த புர்கான்னு சொல்லக்கூடிய ஆடை கிடையாது. இந்த முஸ்லீம்கள் அணியக்கூடிய ஆடைகளில் பல வகைகள் இருக்கிறது. புர்கான்னு சொன்னால் முழுசாக அந்த உடலை மறைக்கக்கூடிய அந்த கருப்பு நிற பருதா இருக்குதுல்ல, அது போட்டு மற்ற நேரங்களில் வெளியில் போவாங்க, கடை தெருவில் நீங்கள் பார்ப்பீங்க, பள்ளிக்கூடத்துலேருந்து கூட வெளியில் வீட்டுக்கு செல்லும் வழியில் அந்த பருதா போட்டு புர்கா போட்டு முழு உடலை கவர் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறைக்கு வரும்போது கேம்பஸ்க்குள்ளே வந்த பிறகு அந்த புர்காவை கலட்டி மடித்து பேக்குள்ளே வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அந்த ஹிஜாப்னு சொல்லக்கூடிய அதை யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, ஸ்கூல் யூனிஃபார்மு, ஸ்கூல் அந்த என்ன பள்ளி சீருடை சொல்லுதோ அந்த பள்ளிக்கூடத்துடைய சீருடையோடு அந்த உடம்புல இப்படி போடக்கூடிய ஷாலை தலையிலேருந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த யூனிஃபார்ம் கலரில் தான் அந்த ஷால் கூட இருக்கும். அந்த ஷால் எப்படி இருக்கும்னா, மற்ற மாணவிகள் இப்படி தன்னுடைய மார்பின் மீது மட்டும் இந்த ஷால் போட்டிருப்பாங்க, இஸ்லாமிய மாணவிகள் அப்படி தலையிலிருந்து அந்த ஷால் அப்படி இழுத்து மார்போடு சேர்த்து போட்டுக்கிற மாதிரி அப்படி ஒரு ஷால் போட்டிருப்பாங்க. இதுதான் ஹிஜாபு. இந்த ஹிஜாபுக்கு தான் தடை விதிக்கிறாங்க முழுசா. இங்கே வந்து சில சங்கிகள், சில இந்த நெறியாளர்கள் கூட தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணக்கூடிய பேட்டி எடுக்கக்கூடிய நெறியாளர்கள் கூட இது குறித்த புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். மாணவிகள் வந்து பருதா போட்டு எப்படி முழு உடனே எப்படி மறைச்சிட்டு போறது, ஸ்கூலுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குதுல்ல, என்னமோ ஸ்கூல் யூனிஃபார்மே போடாம இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்த மாதிரி இவனுங்க வந்து பரப்புறானுங்க, பொய் பரப்புரை. இதுல உண்மை நான் இங்க போட்டோவே பாத்துக்கிறேங்க, அந்த பெண்கள் எப்படி நிக்கிறாங்க, ஸ்கூல் யூனிஃபார்மு, ஸ்கூல் யூனிஃபார்முக்கு மேல மற்ற ஒரு இந்து மாணவி கிறிஸ்தவ மாணவி அந்த ஷால் எடுத்து இப்படி தன்னுடைய மார்பின் மீது போத்தியிருப்பாள். இஸ்லாமிய மாணவி அதே அந்த யூனிஃபார்ம் ஷாலை தலையிலிருந்து இப்படி கவர் பண்ணி போட்டுக்கிறான். இதுக்கு பேர் தான் ஹிஜாப். பருதாங்கிறது அது வெளியில ரோட்ல வரும்போது வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு அந்த பிள்ளை சைக்கிள்ல வருது, ஆட்டோல வருது, அது அந்த பருதா போட்டு முழு உடல கவர் பண்ணி வரும். ஸ்கூலுக்குள்ள வந்தோன்னா, கேம்பஸ்க்குள்ள வந்தோன்னா, கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது அந்த ஃபுல் பருதாவை கருப்பு நிற ஆடையை கலட்டி பேக்ல வச்சுக்கிட்டு இந்த யூனிஃபார்ம் உடைய கோட்ல தான் இருப்பாங்க. அந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அந்த யூனிஃபார்ம் ஆடையில அதே கலரில் அந்த ஷால் போட்டிருப்பாங்க. இதை கூட போடக்கூடாதுங்கிறாங்க. இங்கே பிரச்சனையே அதுதான். இதை வந்து இந்த பொய் பரப்புரை செய்யக்கூடிய இந்த சங்கிகளுடைய இந்த விஷ கருத்துக்களை நீங்கள் மக்கள் தெளிவாக விளங்கிக்கிறணும். தொலைக்காட்சிகளில் டிவியில் உட்கார்ந்து பேசக்கூடிய நெறியாளர்கள் கூட இது குறித்த புரிதல் இல்லாமல் சில தொலைக்காட்சி விவாதம்லாம் பார்க்குறேன், அவங்களே விளங்காமல் அதை யூனிஃபார்ம்னா எல்லாரும் ஒரு மாதிரி தானே போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தலப்பா கட்டின சிங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிங்கு மாணவர்கள், சீக்கிய மாணவர்கள், அவங்க ஒரு தலப்பா கட்டி தான் இருப்பாங்க, யூனிஃபார்ம் மாதிரியே இருக்கும். அவங்களும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, தலையை மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் போனால் கூட, ஒரு இராணுவத்துக்கு போனால் கூட, ஒரு மிலிட்ரிக்குன்னு ஒரு மிலிட்ரினாலே கட்டுப்பாடு, இராணுவத்துக்குன்னு ஒரு கோடு இருக்கணும், இராணுவத்தில் இப்படி தான் முடி வெட்டணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும்னு இருக்கு. இராணுவத்தில் இருந்தால் கூட சிங்கு தலப்பாக கட்டியிருப்பாரு, அது அவரோட மத நம்பிக்கை. அது மாதிரி தான் இங்கே இஸ்லாமியர்கள் அவங்க நம்பிக்கைப்படி இஸ்லாமிய பெண்கள் அந்த ஹிஜாப் போட்டுக்கிறாங்க. யூனிஃபார்முக்கு மாத்தமாக ஒன்றும் செய்யலை, யூனிஃபார்மோடு அந்த யூனிஃபார்ம் கலரில் இப்படி வெறுமன தோள்பட்டை மீது மார்பின் மீது போடக்கூடிய ஷாலை அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தலையிலிருந்து கவர் பண்ணுறாங்க. இதை ஏன் தடுக்கிற, இவங்க யூனிஃபார்முக்கு மாத்தமாக என்ன செஞ்சாங்க சொல்லு, பள்ளிக்கூட யூனிஃபார்ம் தானே போட்டிருக்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் பொக்கிஷன் விக்கி இப்போ என்ன பண்ணுறான், ஒரு நச்சு கருத்தை விதைக்கிறான் பாருங்களேன். இந்த மாதிரி உரிமை மறுக்கப்பட்ட உடனே சிஎஃப்ஐ வந்து இந்த மாதிரி கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வழக்கு தொடர்ந்துட்டாங்களாம். நாம் என்ன கேட்குறோம், வழக்கு தொடர்ந்தது சட்ட ரீதியாக என்ன சொன்னால் அதனால செஞ்சாங்க, என் உரிமையை ஒருத்தர் மறுக்கிறான், உரிமை மறுக்கப்படும் போது நான் எப்படி போராடுறது, சட்டம் இருக்குது அதுக்குன்னு காவல் நிலையம் இருக்குது, அங்கே போய் நாங்கள் வந்து சட்ட ரீதியாக வழக்கு தொடர்றோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஏபிவிபி குண்டர்கள், இந்த காவி கயவர்கள், ஆர்எஸ்எஸ் தடிமாடுகள் இவனுங்க ஏசிய கொடியை இறக்கிட்டு காவி கொடியை பறக்க விடுறாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி இந்த காவி கயவர்கள் தேசிய கொடி பறக்க வேண்டிய கொடி கம்பத்தில் காவி கொடியை ஏற்றுறானுங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ள ஸ்கூல் காம்பவுண்டில் உள்ள தேசிய கொடி கம்பத்தில் காவி கொடியை பறக்க விட்டுருக்கிறான். இது தேச விரோத செயல். இதை பற்றி வாயை திறந்தியாடா தமிழ் பொக்கிஷங்கிற மானங்கட்டவனே, நடுநிலை பேசுறீல, நல்லவன் மாதிரி பேசுறீல, என்ன யோக்கியதரா உனக்கு இருக்குது, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உண்டாக்க போறோம்னு உட்கார்ந்துக்கிட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நச்சு கருத்தை இப்படி ஏத்துறா.
இங்க ஜனநாயக ரீதியில சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்க வழக்கு தொடர்றாங்கன்னா அதை விமர்சனம் பண்றான். சிஎஃப்ஐங்கிற அமைப்பு போய் காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்து விட்டார்கள், வழக்கு போட்டு இதை பெருசாக்கிட்டாங்களா. ஆனால் சிஎஃப்ஐ அப்படிங்கிற அந்த அமைப்பு என்ன செய்யுதுனா, இல்லை இது ஒரு வழக்காக தொடரலாம், இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் போகும்போது இப்போ இங்கே காவல்துறை அதிகாரிகளும் வர தொடங்கிட்டாங்க. அந்த 7 மாணவிகளும் வெளியிலேயே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். வழக்கு தானே போடுவோம், இப்போ என்னுடைய உரிமையை மறுக்கிற, என் வீட்டை அபகரித்து நீ ஒரு வீடு கட்டுற, என் இடத்துல நீ வந்து பந்தக்காலை ஊன்ற, அப்படின்னா நான் போய் வழக்கு தானே தொடருவேன் காவல் நிலையத்தில். அதுக்குத்தானே காவல் நிலையம், சட்டம், நீதிமன்றம் இதெல்லாம் எதுக்கு இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, என் உரிமை மறுக்கப்படும் போது, எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது நான் காவல் நிலையம் போவேன். அப்படி அந்த மாணவிகளுடைய உரிமை மறுக்கப்படுது, இதை பார்த்த சிஎஃப்ஐங்கிற அமைப்பு வழக்கு தொடர்றாங்க காவல் நிலையத்தில். சட்டத்துக்கு உட்பட்டு தானே நடந்துக்கிட்டாங்க. இந்த காவி நாய்கள் மாதிரி சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது அத்துமீறல் செஞ்சாங்களா? இவங்க பள்ளிக்கூடத்தில் போய் காவி கொடியை பறக்க விட்டுருக்கிறானுங்க, அதை பத்தி வாய திறக்க மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி இவன் கண்டுக்கவே இல்லை. இப்படி சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை காவல் நிலையத்தில் போய் வழக்கு தொடர்ந்தா வழக்கு கொடுக்குறாங்க. பாத்தி முஸ்லீம்கள் எவ்வளவு மோசமா இருக்காங்க. ஒரு இயக்கம் போய் வழக்குலாம் தொடக்குது, வழக்கு தொடுக்கிறது பெரிய குற்றமாடா? வழக்கு தானடா தொடுக்கணும். அப்ப என்ன சொல்ல, நீ என்ன பண்ண சொல்ற? உன்ன மாதிரி கலவரத்தை உண்டாக்க சொல்றியா? அடிச்சுக்கிட்டு சாக சொல்றியா? வழக்கு காவல் நிலையம் நீதிமன்றம் இருக்கு, வழக்கு தொடர்றாங்க, அதை விமர்சனம் பண்றான். தேசிய கொடி இருக்க வேண்டிய கொடி கம்பத்துல காவி கொடியை பறக்க விட்டுருக்கிறானுங்க, அதை பத்தி வாய திறக்க மாட்டேங்கிறான். இவன் தான் நடுநிலை, இவன் தான் நல்லவனா? நல்லது இப்ப இருந்து நல்ல சமுதாயத்தை உண்டாக்க போகிறோம்னு பேசுகிறானே, இவனுடைய உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் என்னென்ன பேசுறான் பாருங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா ஏன் புதுசா இப்ப 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடு படி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மதம் சார்ந்து நாங்கள் இதை பார்க்குறோம், எங்களுடைய மதத்தில் இது வந்து மேண்டேட்ரி, இந்த மேண்டேட்ரி இவ்வளோ நாள் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். போன டிசம்பர் வரை யாருமே போடலை, இவ்வளோ வருடங்களாக யாருமே போடலை, பட் டிசம்பர்ல தான் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் அதனால போடுறோம், எங்களுக்கு இது அனுமதி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நுணுக்கமாக நச்சு கருத்த விஷத்தை ஏத்துறா மாத்தீங்களா, அந்த விச கக்கி சக்கி எப்படிப்பட்ட அயோக்கியன்னு நல்லா பாருங்க. அதாவது இந்த கல்லூரி 37 வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்கு, அங்கே இதுவரை ஹிஜாபே போட்டது இல்லை. ஏமா இப்படி யூனிஃபார்ம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானம்மா, நீங்க மட்டும் ஏன் ஹிஜாப் போட்டு தனியா தெரியும்னு நினைக்கிறீங்கன்னு அந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் கேட்கிறாங்களா, பள்ளி கல்லூரியுடைய ஆசிரியர்கள் கேட்கும்போது அந்த மாணவிகள் சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்களாம், எங்களுக்கு இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்துச்சு, எங்க மதத்துல இதுதான் வந்து மேண்டட்டரி, கட்டாயம், இதெல்லாம் நாங்க போட்டே ஆகணுங்கிறது இந்த டிசம்பர்ல தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த ஜஸ்ட் நவ், இப்ப இந்த 2021 டிசம்பர்ல தான் நாங்கள் இஸ்லாத்தையே ஏத்திருக்கிறோம். அந்த மாதிரி இஸ்லாத்துக்கே இப்போதான் வந்திருக்கிறாங்க இந்த பெண்கள், முஸ்லீம் பெண்கள் இந்த பருதா போடணும், ஹிஜாப் போடணுங்கிறத இந்த 2021 தான் நாங்கள் பாருங்களேன், இந்த டிசம்பர்ல தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். இது எங்கள் மதத்தில் கட்டாயம் இல்லவா? இதை நம்ம விட்டு கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறான் பாருங்க. இவ்வளவு நாள் நாங்கள் இதை விட்டு கொடுத்துட்டோம், இவ்வளவு நாள் நாங்கள் இந்த ஹிஜாப் போடாம இருந்துட்டோம், ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தெரிய வந்துச்சு, இதுதான் முக்கியம், இது ஹிஜாப், இது போட்டு ஆகணும் கட்டாயம் என்று எங்களுக்கு இப்ப இந்த டிசம்பர்ல தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால நாங்க இனிமே இதை விட்டு கொடுப்பதாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வாய் கூசாம புளிகி தள்ளுறா பாத்தீங்களா. எந்த பெண்ணுக்காவது இந்த டிசம்பர்ல தான் இந்த ஹிஜாப் போடுறது? ஒரு முஸ்லீம் பெண்ணா இருந்தோட சக முஸ்லீமை பார்த்துருப்பாளே, தன் ஏரியால வேற முஸ்லீம் ஹிஜாப் போட்டு பார்த்தது இல்லையா? என்ன எம்பிட்டு பெரிய பொய்ய புழுவுறான்னு பாருங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடு படி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மதம் சார்ந்து நாங்கள் இதை பார்க்குறோம், எங்களுடைய மதத்தில் இது வந்து மேண்டேட்ரி, இந்த மேண்டேட்ரி இவ்வளோ நாள் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம், போன டிசம்பர் வரை யாருமே போடலை, இவ்வளோ வருடங்களாக யாருமே போடலை, பட் டிசம்பர்ல தான் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் அதனால போடுறோம், எங்களுக்கு இதை அனுமதி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடு படி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மதம் சார்ந்து நாங்கள் இதை பார்க்குறோம், எங்களுடைய மதத்தில் இது வந்து மேண்டேட்ரி, இந்த மேண்டேட்ரி இவ்வளோ நாள் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம், போன டிசம்பர் வரை யாருமே போடலை, இவ்வளோ வருடங்களாக யாருமே போடலை, பட் டிசம்பர்ல தான் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் அதனால போடுறோம், எங்களுக்கு இதை அனுமதி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடு படி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மதம் சார்ந்து நாங்கள் இதை பார்க்குறோம், எங்களுடைய மதத்தில் இது வந்து மேண்டேட்ரி, இந்த மேண்டேட்ரி இவ்வளோ நாள் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம், போன டிசம்பர் வரை யாருமே போடலை, இவ்வளோ வருடங்களாக யாருமே போடலை, பட் டிசம்பர்ல தான் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் அதனால போடுறோம், எங்களுக்கு இது அனுமதி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு புழுகு முட்டையை நீங்க பார்த்துருக்கீங்களாங்க, எவ்வளவு துணிச்சலா வாய் கூசாம வெக்கமான சூடு சொரண கூச்ச நாச்சம் எதுவும் கிடையாதுங்க, பொய்ய விட்டு புழுவி தள்ளுவான்,
இந்த தமிழ் பொக்கிசம்ங்கிற பொய் கக்கிசம் இருக்கானே, வாயை திறந்தானாலே வட வடையா பொய் சொல்லுவான். எப்படி சொல்லியிருக்கா பார்த்தீங்களா, இந்த பெண்களுக்கே தெரியல, இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த டிசம்பர்ல தானே தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் ஹிஜாப்னா என்னென்னே விளங்காமல் இருந்தோம். ஓ, இது எங்கள் மதத்தில் மேண்டட்டரியா, எங்கள் மதத்தில் இது நம்பிக்கைங்க, ஹிஜாப் போடணும் போல இருக்குது, நாங்கள் இனிமே போட்டுட்டு வர்றோம்னு இந்த டிசம்பரில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பெண்கள். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஹிஜாபே போட்டது இல்லைங்கிற மாதிரி என்னமா பொய்ய புழுவுறான் இவன். நல்லவனாங்க, முஸ்லீம்களை பார்த்து கேட்குறேன், நடுநிலையான இந்து சகோதரர்களே, நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களே, முஸ்லீம் பெண்கள் பரதா போட்டு வருவாங்க, ஹிஜாப் போட்டு வருவாங்கங்கிறத ஒவ்வொரு இந்துவும் சக மாணவன் சக பள்ளிக்கூட மாணவன் பார்த்துருப்பானே. ஒன்றாம் கிளாஸ் பிள்ளை கூட ஹிஜாப் போட்டு தானே வருது, அஞ்சாம் கிளாஸில் பார்த்துருக்கோம், பத்தாம் கிளாஸில் பார்த்துருக்கோம், ஸ்கூலு காலேஜில் பார்த்துருக்கோம், வெளியில் கடத்தெருவில் பார்த்துருக்கோம். முஸ்லீம் பெண்ணாலே ஒரு ஷால் போட்டு தலையை மறைச்சு தானே போகும். ஆனால் சினிமாவில் கூட அப்படித்தானே காட்டுவான், முஸ்லீம் பெண்ணுன்னு ஒன்று காட்டினா புர்கா போட்டிருக்கும், பரதா போட்டிருக்கும், தலையில் ஷால் போட்டிருக்கும். ஒரு சினிமா சீரியல் தொலைக்காட்சி எங்கே பார்த்தாலும் முஸ்லீம் பெண்கள்னா இப்படி தான் அடையாளம் படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்றைக்கி தான் இந்த டிசம்பரில் தான் தெரிய வந்திருக்கு பாருங்களேன். இதைத்தான் சொன்னேன், வெச கக்கீச கக்கிங்னு அப்படியே ரொம்ப கேஷுவலாக பொய் சொல்லுவான். போகிற வழியில் அப்படி போகிற போக்கில் ரெண்டு பொய்யை பரப்பிட்டு போவான். இவனை வந்து ஒரு கேவலமானவனுங்கவன், ஒரு அருவறுப்பானவன், அயோக்கிய பையன், ஒரு எப்படிப்பட்ட ஒரு யூடியூப் தளத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளோ மக்கள் மத்தியில் இப்படி கூச்ச நாச்சம் இல்லாமல் பொய் பேச முடியுமா ஒருத்தனால இவன் பேசுவான், அவ்வளவு மானம் கட்டவன் பார்த்துக்கிடுங்க. அடுத்து பாருங்க என்னென்ன சொல்றான்னு பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு, இந்த மாதிரி சரஸ்வதி தேவி வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு கல்வி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, இதை ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு பெரிய தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பேசின பிறகு இது பெரிய அரசியல் கட்சியாக இல்லாட்டி அரசியல் பிரச்சனையாக மாற்றப்பட்டு, அடுத்ததா ஏபிவிபி அப்படிங்கிற மாணவ அமைப்பு, அதாவது பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பு இதை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்து நீ ஹிஜாபு போடுவியா, இவ்வளோ நாள் அவங்க காவி அந்த துண்டு எதுவுமே போட்டது கிடையாது, திடீர்னு பார்த்தா அவங்க காவி துண்டெல்லாம் போட்டுட்டு காலேஜஸ்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே நீ போடுற, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் இங்கே வர தொடங்கிருச்சு. அந்த ஈகோ கிளாஷை மறுபடியும் யார் வளர்க்கிறார்கள், பெரிய அளவு ஊற்றி ஊற்றி நிறைய அரசியல் தலைவர்கள் வளர்க்கிறார்கள், மாணவ சமுதாயம் ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கு. ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சோன்னா இது பெரிய பிரச்சனையாச்சு, அரசியல் ரீதியாக அது மாற்றப்பட்டுருச்சு. ராகுல் காந்தி பேசலைன்னா அப்படியே அமைதி பூங்காவா இருந்துச்சா கர்நாடகா, அப்படியே அவங்க பாட்டுக்கு அமைதியா வேலை பார்த்துக்கிருந்தாங்க. ராகுல் காந்தி இது குறித்து பேச ஆரம்பித்த உடனே பெரிய பூதாகரம் ஆயிடுச்சான், அப்படியே வந்து அரசியல் ரீதியாக இது பிளவுபட்டு மாணவர்கள்லாம் ஸ்பிளிட் ஆகிட்டாங்க. ஏபிவிபிங்கிற அமைப்பு இப்போ தான் உள்ளே வருது, எப்போ எல்லாத்துக்கும் காரணம் ராகுல் காந்தி தான், ராகுல் காந்தி பண்ணதுனால இவ்வளவு பெருசாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி மேலே ஒரு நச்சு கருத்தை பரப்புறான். இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனதுனால தான் ராகுல் காந்தி ட்விட்டரில் கருத்து சொல்கிறாரு. ஆனால் இவன் அப்படியே உள்டாவை இப்படி பொய்ய சொல்கிறான் பார்த்தீங்களா, ராகுல் காந்தி ட்விட்டரில் ட்விட்டு போட்டதுனால இந்த மாதிரி அது ஒரு பெரிய அரசியல் ரீதியான பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ ஏபிவிபிங்கிற அமைப்பு வந்து காவி துண்டு போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அதை ஈஸியாக கடந்து போகிறான். இங்கே என்ன சொல்கிறோம், ஏண்டா துமிழ் நக்கிச நக்கி, நீ உண்மையிலேயே சோத்தை தான் திங்கிறியா இல்லை நீ வேற எதையாவது திங்கிறியான்ட்டு நான் பச்சையாக கேட்கணும்னு தோணுது. இருந்தாலும் பொது நாகரிகங்கிறது கொஞ்சம் கண்ணியமாகவே ஒன்று நான் கேட்குறேன், நீ வந்து உண்மையிலேயே உனக்கு ரோசம்னு ஒன்று இருந்துச்சுன்னா உண்மையை உடச்சு சொல்லணும்ல. இந்த பெண்கள் ஹிஜாப் போட்டு வர பெண்களை பத்தி பேசும்போது இவங்களுக்கு பின்னாடி சிஎஃப்ஐ அந்த எஸ்ஐஓ போன்ற இந்த மாதிரியான அமைப்புகள், இது இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த பெண்களை தூண்டி விட்டு ஹிஜாப் போட வச்சுட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி இந்த பெண்கள் டிசம்பர் வரைக்கும் ஹிஜாபே போட்டதில்லை அப்படின்னு அண்ட புழுகு புழுகுனா. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு அமைப்புகள் இருக்கு, ஒன்னு சிஎஃப்ஐ, இன்னொன்று எஸ்ஐஓ, அதாவது கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன். ஆனால் கடைசி 37 வருடங்களாக இந்த பிரச்சனையும் இங்கே வரல. ஆனால் சிஎஃப்ஐ அப்படிங்கிற அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, இல்லை இது ஒரு வழக்காக தொடரலாம், இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் போகும்போது இப்போ இங்கே காவல்துறை அதிகாரிகளும் வர தொடங்கிட்டாங்க, அந்த 7 மாணவிகளும் வெளியிலேயே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா ஏன் புதுசாக இப்போ 7 மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடு படி இந்த மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய மதம் சார்ந்து நாங்கள் இதை பார்க்குறோம், எங்களுடைய மதத்தில் இது வந்து மேண்டேட்ரி, இந்த மேண்டேட்ரி இவ்வளோ நாள் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம், போன டிசம்பர் வரை யாருமே போடலை, இவ்வளோ வருடங்களாக யாருமே போடலை, பட் டிசம்பரில் தான் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் அதனால் போடுறோம், எங்களுக்கு இதை அனுமதி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் சொன்ன இந்த விஷயத்துக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச உண்மை. ஒரு பெண்மணி இஸ்லாமிய பெண்மணி வீட்டை விட்டு வெளியே வர்றானா பர்தா போட்டிருப்பா ஹிஜாப் போட்டிருப்பா, இப்படித்தான் ஒரு பெண் வீட்டை விட்டே வெளியே வருவா,
இப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்த பெண்கள், ஹிஜாப் போட்டு வந்த பெண்களை சில இயக்கங்கள் தூண்டி விட்டுட்டாங்கன்னு இங்கிட்டு பொய்ய புழுகிறான். இங்கிட்டு அதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் காவி கயவர்கள், ஏபிவிபி குண்டர்கள் இங்க காவி துண்டு போட்டுட்டு வர்றாங்க, என்னமோ அவங்களா விரும்பி போட்டுட்டு வந்த மாதிரி சொல்றான். இங்க என்ன நடந்துச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. அவங்க உட்காந்து ஒரு கார்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க காவி துண்டு, காவி தலப்பாக்களை விநியோகம் பண்றாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது அதெல்லாம் ஒருத்தன் கலெக்ட் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் வீடியோவாக வந்திருக்கு பாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಸರ್ಕಾರದಿಂದ ಅದು ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಮತ್ತೆ ಸಿಎಂ ಆದೇಶ ಹೊರಡಿಸಿದ ಮೇಲೆ ಅದು ಮಾಡೋದು ತಪ್ಪು. ಅದು ಕಾನೂನು ಇದೆ, ಕಾನೂನು ಪ್ರಕಾರ ಆಗಲಿ ಅಲ್ಲ, ಕಾನೂನು ಧಿಕ್ಕರಿಸಿ ಯಾರು ಇದು ಮಾಡಬೇಕು ಅಂದಿಲ್ಲ. ಇದೇ ಪಾಕಿಸ್ತಾನ ನೀವೆಲ್ಲರೂ ಗಟ್ಟಿಗೆ ನಿಲ್ತೀರಾ ಅಲ್ಲಿವರೆ ನಾವು ನಿಮ್ಮ ಗಟ್ಟಿಗೆ ಇರ್ತೀವಿ. ನಾವು ವಿಶ್ವ ಹಿಂದೂ ಪರಿಷತ್ ಭದ್ರಂಗಳಿಂದ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೀವು ಬನ್ನಿ ಒಂದಷ್ಟು ಜನ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲೇ ಮಾತಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಸರ್ ಒಬ್ಬೊಬ್ಬನ ಜೊತೆ ಯಾವ್ದು ಕೇಳಿದ್ರೆ ಹುಡುಗಿಯ ಕೆಲಸ ಕರ್ಕೊಳ್ಳಿ, ಅವ್ರ ಹೆಸರು ಕೆಲಸ ಬರ್ಲಿ ಬರ್ಲಿ ಬರ್ಲಿ. ಸೊ ಇವತ್ತು ಮುನ್ಸಿಪಾಲ್ ನಮಗೆ ಭರವಸೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ, ಯಾವ್ದೇ ಕಮ್ಮಿಗೆ ಅಲರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ನಾಳೆ ಅವ್ರು ಏನ್ ಆಕ್ಷನ್ ಸರ್ ಅವ್ರನ್ನ ತಗೊಳ್ಳೋ, ಯಾರು ಅಲರ್ಟ್ ಮಾಡೋದು ಕಿರಿಕ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗೋದು ಬೇಡಿ. ಯಾಕಂದ್ರೆ ಎಸ್ಡಿಪಿ ಅವರು ಸುಮ್ಮನೆ ಅನಾವಶ್ಯಕ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ, ನಾವು ಇದಕ್ಕೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗೋದು. ಅವ್ರ ಮನವಿ ಏನೋ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಯಾರು ನಾಳೆಗೆ ಒಂದು ಮೆಂಬರ್ ಒಂದು ರೆಡಿ ಮಾಡಿ, ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡೋ ಇಲ್ಲಿ ಕೊಡುವ ಒಂದು ಎಸ್ ಪಿ ಮೇಡಮ್ ಕಂಟ ಅವರಿಗೆ ಒಂದು ಮಾಡ್ಕೊಂಡು. ಅದೇ ಪ್ರೊಸೀಜರ್ ಪ್ರಕಾರ, ಪ್ರೊಸೀಜರ್ ಪ್ರಕಾರ ಹೋಗ್ಲಿ. ಮತ್ತೆ ಯಾವ್ದಕ್ಕೆ ಹೆದರಬೇಕಾಗಿದೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆಯ್ತಲ್ಲ, ಇವತ್ತು ಕ್ಲಾಸ್ ಉಂಟು, ಅದು ನಾವು ನಾಳೆ ಅಲ್ಲಿ ಪರಿಗಣಿಸಿದ್ರೆ ಅಲ್ಲಿಂದ ನಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಹತ್ರ ಫಸ್ಟ್ ಮಾತಾಡೋದು, ಅವ್ರ ಕೈಯಿಂದ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟೇ ಏನಿದೆ ಅದೇ. ಸೊ ವಿಶ್ವೇಂದ್ರ ಪ್ರಸಾದ್ ಭದ್ರಂಗಳ ಅಂತ ನಿಮಗೆ ಸಂಪೂರ್ಣ ತಂತ್ರವನ್ನು ಸೇರ್ತೀವಿ ನಾವು ಅದನ್ನ ಮಾಡುವ. ಯಾಕಂದ್ರೆ ಸರ್ಕಾರದಿಂದ ಅದೇ ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಮತ್ತೆ ಸಿಎಂ ಆದೇಶ ಹೊರಡಿಸಿದ ಮೇಲೆ ಅದು ಮಾಡೋದು ತಪ್ಪು. ಅದು ಕಾನೂನು ಇದೆ, ಕಾನೂನು ಪ್ರಕಾರ ಆಗಲಿ ಅಲ್ಲ, ಕಾನೂನು ಧಿಕ್ಕರಿಸಿ ಯಾರು ಇದು ಮಾಡ್ಬೇಕು ಅಂದಿಲ್ಲ. ಇದೇ ಪಾಕಿಸ್ತಾನ ನೀವೆಲ್ಲರ ಗಟ್ಟಿಗೆ ನಿಲ್ತೀರಾ ಅಲ್ಲಿವರೆ ನಾವು ನಮ್ಮ ಗಟ್ಟಿಗೆ ಇರ್ತೀವಿ. ನಾವು ವಿಶ್ವ ಹಿಂದೂ ಪರಿಷತ್ ಭದ್ರಂಗಳಿಂದ ನೀವು ಬನ್ನಿ ಒಂದಷ್ಟು ಜನ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲೇ ಮಾತಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಸರ್ ಒಬ್ಬೊಬ್ಬನ ಜೊತೆ ಯಾವ್ದು ಕೇಳಬೇಕಾಗಿದೆ ಹುಡುಗಿಯ ಕೆಲಸ ಕರ್ಕೊಳ್ಳಿ, ಅವ್ರ ಹೆಸರು ಕೆಲಸ ಬರ್ಲಿ ಬರ್ಲಿ ಬರ್ಲಿ. ಸೊ ಇವತ್ತು ಮುನ್ಸಿಪಾಲ್ ನಮಗೆ ಭರವಸೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ, ಯಾವ್ದೇ ಕಮ್ಮಿ ಅಲರ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ನಾಳೆ ಅವ್ರು ಏನ್ ಆಕ್ಷನ್ ಸರ್ವನ್ನು ತಗೊಳ್ಳೋ, ಯಾರು ಅಲರ್ಟ್ ಮಾಡಲು ಕಿರಿಕ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗೋದು ಬೇಡಿ. ಯಾಕಂದ್ರೆ ಎಸ್ಡಿಪಿ ಅವರು ಸುಮ್ಮನೆ ಅನಾವಶ್ಯಕ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ, ನಾವು ಇದಕ್ಕೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗೋದು. ಅವ್ರ ಮನವಿ ಏನೋ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಯಾರು ನಾಳೆಗೆ ನಾಳೆಗೆ ಒಂದು ಮೆಂಬರ್ ಒಂದು ರೆಡಿ ಮಾಡಿ, ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡೋ ಇಲ್ಲಿ ಕೊಡುವ ಒಂದು ಎಸ್ ಪಿ ಮೇಡಮ್ ಅವರಿಗೆ ಒಂದು ಮಾಡ್ಕೊಂಡು. ಅದೇ ಪ್ರೊಸೀಜರ್ ಪ್ರಕಾರ, ಪ್ರೊಸೀಜರ್ ಪ್ರಕಾರ ಹೋಗ್ಲಿ. ಮತ್ತೆ ಯಾವ್ದಕ್ಕೆ ಹೆದರಬೇಕಾಗಿದೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆಯ್ತಲ್ಲ, ಇವತ್ತು ಕ್ಲಾಸ್ ಉಂಟು, ಅದಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ ನೋಡಿ, ಅವ್ರನ್ನ ತೆಗೆಸಿ ನಾವು ತೆಗಿತೀವಿ. ಇದು ದಾಂಡಾ ಇಯಕ್ಕಂಗಳ್ ತೂಂಡಿ ಉರ್ರದು, சோத்தத்தான் திங்கிறியான்னு கேட்டேன்ல, அதுக்கு இதுக்கு தாண்டா கேட்டேன். தமிழ் பொக்கிசம்ங்கிற துமிழ் நக்கிச நக்கி பயலே, இதெல்லாம் பாடுறா நீ. இதுதாண்டா இயக்கங்கள் தூண்டி விடுறது, அப்பாவி இந்துக்களுக்கு காசை கொடுத்து மத வெறிய ஊட்டி, இல்ல இது மாதிரி பிரிவினைவாத மதத்துவேச கருத்துக்களை பரப்பி அவங்களுக்கு காவி துண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றான். அது காருக்குள்ள உட்காந்து கொடுக்குறான், பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான்.
காசு கொடுக்குறா, இப்படி காசு கொடுத்து காவி துண்டு போட்டுட்டு போங்கடான்னு சொல்லி இயக்கங்கள் தூண்டி விடுறனா இதாண்டா. இந்த முஸ்லீம் பெண்களுக்கு எந்த இயக்கமாவது காசு கொடுத்து ஷால் வாங்கி கொடுத்து இந்தாமா இந்த ஹிஜாபை போட்டுக்கிறோமா இப்படின்னா தூண்டி விட்டாங்க. அப்ப நேர் மாத்தமா உண்மைக்கு புறமா எப்படி பேசுறா பாத்தீங்களாங்க, எவ்வளவு மானங்கட்டவனா இருப்பான்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பொய்ய புழுகுவான். உண்மையிலேயே வீட்டில இருந்து வரும்போது ஒரு பெண் ஹிஜாப் போட்டு வர்ற பெண்ணை இயக்கங்கள் தூண்டி விட்டுருச்சு. சில இயக்கங்கள் இந்த மாதிரி சிஎஃப்ஐ மாதிரி இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகள் இவங்களை தூண்டி விட்டு ஹிஜாப் போட வச்சிட்டாங்களாம். ஆனா இந்த ஏபிவிபி தடிமாடுகள் அவங்களா உளப்பூர்வமா காவி துண்டு போட்டு வர்றாங்களாம். அது குடிகாரன் நாய்ங்களுக்கு 50 ரூபா கொடுத்து குவார்ட்டர் காசு கொடுத்தா ஒரு காவி துண்டை போட்டுட்டு போடான்னா அங்க வந்தவன்ல முக்காவாசி பேரு மாணவர்களே கிடையாது, ஏபிவிபி ரவுடி பொறுக்கி பசங்க. யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி மாட்டிக்கிட்டு காவி துண்டை போட்டுக்கிட்டு வீம்புக்குன்னு வந்து நிக்கினாங்கனக்குள்ள. அவன் அவனுக்கு ஐடி கார்டு கிடையாது, எந்த ஸ்கூலு எந்த காலேஜ் ஒரு எல்லாம் படிக்க கிடையாது. அவன்லாம் தடிமாடுகளாக தெரியக்கூடியவன், கூலிக்கு மாரடிக்கிற ரவுடி பொறுக்கி பசங்க. அந்த பொறுக்கி பசங்க வந்து அவங்க மாணவர்கள் அப்படி காவி துண்டு போட்டு அவங்களாம் தன்னார்வமாக வந்துட்டாங்களாம். அவன் வீட்டிலேருந்து வரும்போதே அப்படி தான் அந்த பெண்கள் அந்த ஆண்கள்லாம் அந்த பசங்கள்லாம் வீட்டிலேருந்து வரும்போது ரெகுலராக அப்படி காவி துண்டு போட்டு தான் வருவாங்களே. அந்த காவி துண்டு புனிதமாக நினைச்சாங்கன்னா அது திரும்ப வீட்டுக்கு கொண்டு போகாமல் எதுக்குடா ஸ்கூலுக்கு பின்னாடி கிரவுண்டில் போய் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலேஜுக்கு வரும்போது எடுத்து மாட்டிக்கிறாங்க. திரும்ப போகும்போது ஒருத்தன் கொடுத்துட்டு போறாங்க. ஒருத்தன் கார்ல வந்து ஒரு டாடா சுமோல வந்து நின்று காசு வாங்கிட்டு இருக்கிறான். என்னடா இது, இதை பேசுடா, இதெல்லாம் உண்மையை உடச்சு பேசுறா, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உண்டாக்க போறோம்னு சொல்றீல, இதை பேசு, இதெல்லாம் இது நல்ல விஷயம் இல்லையா, இதெல்லாம் பகிர மாட்டியா, நீ மக்கள் மத்தியில் இதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டியா. அப்ப எவ்வளவு பெரிய நச்சு கருத்து, ஒரு வெறியன்னு பாத்துங்க, சங்கி வெறியங்கவன், கேடுகட்ட சங்கி பய, இருக்கிற சங்கிலேயே ஒரு ஒஸ்டான சங்கி இந்த தமிழ் பொக்கிசங்கிற இந்த வெச கக்கிச கக்கி தான் இருக்கிறதுலயே 2 ரூபாய்க்கு மாரடிக்கிறதுமாங்கல்ல, 2 ரூபாய் சங்கியை விட எச்ச சங்கி தான் இந்த சங்கி. இந்த விக்னேஷ்ங்கிற தமிழ் பொக்கிசம் விக்கிங்கிற மானங்கட்ட சங்கியை பத்தி மக்கள் நன்றாக இவனுடைய உண்மை தராதரத்தை புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து பாருங்க, இன்னும் என்னென்ன பேசலான்னு பாருங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையத்தில் போர்ட்டர்ஸ் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கு. மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம்ல நிறைய நபர்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம் இப்ப என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அவங்களுடைய துவா செய்வதற்காக, நமாஸ் செய்வதற்காக அந்த இடத்தை கொஞ்சமா ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் பெயிண்ட்லாம் மாற்றி அவங்களுக்கு தேவையான முறையில் அதை மாற்றி அமைத்து விட்டார்கள். இதை தட்டி கேட்பது HJS அப்படிங்கிற அமைப்பு, அதாவது ஹிந்து ஜனகிருதி சமிதி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த HJS அப்படிங்கிற அமைப்பு இது எப்படி நீ உங்களுக்கு தேவையாக மாற்றலாம், நீங்கள் நமாஸ் செய்வதற்காக அரசாங்கத்தினுடைய ஒரு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டதுடன் அதை பெரிய அளவு பிரச்சனையாக மாற்றுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹிந்துக்கள் இருக்கோம், இஸ்லாமியர்கள் இருக்கோம், கிறிஸ்தவர்கள் இருக்கோம், எங்களுக்குள்ள இந்த ரெஸ்ட் ரூமை அவங்க நமாஸ் பண்ணுறதுக்காக மாற்றியதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே இடத்துல வேறு பல இஸ்லாமியர்களும் ஹிந்துக்களும், அதாவது தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 ஹிந்து கோவில் ஒன்று இருக்குது, அந்த ஹிந்து கோவில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இடிக்க வந்தாங்க. அப்படி இடிக்க வர்றதுக்கு எதிராக இதே போர்ட்டஸ், இதே தொழிலாளர்கள், நாங்கள் எல்லாருமே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்கே போய் போராடணும், அது உங்களுக்கு பெருசாக தெரியலையா, இப்போ நாங்கள் இங்கே நமாஸ் பண்ணுறது தான் பெருசாக இருக்கா அப்படிங்கிற பெரிய ஒரு பிரச்சனை பார்க்கப்படுது. அந்த HJS அமைப்பு மொத்தமாக அதை மூடிட்டாங்க, மறுபடியும் அதை என்ன செய்கிறாங்க, பெயிண்டெல்லாம் அழிச்சு இப்போ சாதாரண ஒரு ரெஸ்ட் ரூமாக மாற்றிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த போர்ட்டஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குதுல்ல, அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு அறையில் இது மாதிரி முஸ்லீம்கள் அங்கே தொழுகிறதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து அவங்களுக்கு தப்பதாக இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு அவங்க அங்கே தொழுகையை நடத்திக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக. ஆனால் இதை வந்து ஒரு இந்து அமைப்பு, இந்த RSS-னுடைய ஒரு கிளை அமைப்பு என்ன பண்ணுது, அதில் புகுந்து தலையிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இவனே சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ அந்த மாதிரி அங்கே தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கான அறை தான் அது. ஒரு 20-30 தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த எல்லோருக்குமான அறையை எல்லோரும் முழு மனதோடு இங்கே முஸ்லீம்கள் தொழில் நடத்தி கேட்டோம்னு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. இதை வெளியிலேருந்து வர்ற ஒரு இந்துத்துவ அமைப்பு வந்து பிரச்சனை பண்ணுறான், அதை எதிர்த்து அந்த மக்களும் பேசுகிறாங்க. எப்போ நாங்கள் பாட்டுக்கு ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் என்ன வந்து பிரச்சனை பண்ணுறீங்க. இது மாதிரி அங்கே ஒரு இந்து கோயில் கூட இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில், அந்த கோயிலை வந்து இதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய கோயிலை இடிக்க வந்தபோது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தான் போய் போராட்டம் நடத்தணும், கோயில் இடிக்கக்கூடாது, இந்துக்கள் வழிபடுற இடம்னு சொல்லி. அப்போ இப்படி நாங்கள் ஒற்றுமையாக தானே இருக்கிறோம், நீங்கள் என்ன வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்ட்டு அதை அப்படியே கடந்து போகிறான். இந்த இடத்துல ஆழமாக பதிய வைக்கணுமா இல்லையா? அப்போ இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அந்த ஒரு இடத்துல கோயில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் கோயில் இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனில் பள்ளிவாசல் இருக்கக்கூடாதா?
இது மாதிரி எத்தனை விஷயங்களை நான் அவங்க கேட்கலாம் கேட்கறதா இருந்தா, ஒவ்வொரு கல்வி நிலையங்கள் எடுத்துக்கிட்டா, பள்ளிக்கூடத்தில், காலேஜில், ஒரு அரசு அலுவலகங்களில், எல்லா இடத்துலையும் ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, அதை யாராவது முஸ்லீம்கள் போய் தட்டி கேட்டாங்களா? அந்த மாதிரி கோயில்களை இடிக்க வந்தால் கூட முஸ்லீம்கள் வந்து காப்பாற்றுவாங்க. முஸ்லீம்கள் இந்த மாதிரி வெள்ள நிவாரணம், புயல் சேதமடைந்த காலங்களில் கோயில்களை முஸ்லீம்கள் சுத்தம் பண்ணி மீட்டெடுத்து கொடுக்குறாங்க. அப்போ முஸ்லீம்கள் வந்து மத, இவங்களுக்கு பேர் மத வெறியர்கள், எல்லா மக்களையும் அரவணைச்சு சகோதரத்துவத்தோடு அவங்க வழிபாட்டு தலங்களை வந்து சேதமடைஞ்சு போனால், புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் இந்த முஸ்லீம் சகோதரர்கள் போய் சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க, மறுபடி கட்டி கொடுக்குறாங்க. ஒரு மழை வெள்ளம், புயல் போன்ற பாதிப்பு ஏற்படுற காலங்களில் தங்கள் பள்ளிவாசல்களை திறந்து விட்டு மக்களை அங்கே தங்க வைக்கிறாங்க, சாப்பாடு சமைச்சு போடுறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் நாங்கள் முஸ்லீம்கள் எல்லா மக்களையும் அனுசரித்து போனால், இந்த இந்து வெறி பிடித்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, நல்ல இந்துக்களை சொல்லவில்லை, இந்து வெறி பிடித்த இந்த RSS BJP இந்த காவி கும்பலை பார்த்து சொல்கிறோம். இந்த கும்பல் எல்லா இடத்துலையும் மத ரீதியான பிரச்சனையை பார்க்குறா பாருங்க. இங்கே வந்து முஸ்லீம்கள் இங்கே எப்படி தொழுவலாம், இங்கே எப்படி நீங்கள் இருக்கலாம், இந்த ட்ரெஸ் எப்படி போடலாம், நீ எப்படி இதை சாப்பிடலாம், எல்லாத்துலேயும் வந்து பிரச்சனைகளை பண்ணுறாங்கன்னா, இதை இதை பதிய வைக்கணுமா, இல்லை இதையும் நீ பேசணும்ல, இங்கே பிரச்சனை பண்ணுவதெல்லாம் இந்த காவி அமைப்புகள் தான், இந்த RSS குண்டர்கள் தான், இந்த இந்துத்துவ அமைப்புகள் தான், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற, அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்து மக்கள், முஸ்லீம் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் வெறுப்பு பிரச்சாரத்தை, மத வெறுப்பு அரசியலை இந்த மத வெறி பிடித்த சங்கி கும்பல் செய்யுது. இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து எதுக்கணும். இப்படி ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருதா, அப்படியே கேஷுவலாக கடந்து போகிறாங்க, ஏதோ சாதாரணமாக அப்படி பேசிட்டு கடந்து போனால் அடுத்த நியூஸ்க்கு போயிட்டான். அடுத்து பாருங்க என்னென்ன பேசுறான்னு பாருங்க. ஏழு மாணவிகள் கர்நாடகாவில் உடுப்பியில் ப்ரீ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு காலேஜுக்கு போகிறாங்க. அது பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரிக்கு ஏழு மாணவிகள் ஹிஜாபு போட்டுட்டு, தலை துணி போட்டுட்டு வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா ஏன் புதுசாக இப்போ ஏழு மாணவிகளும் இந்த ஹிஜாப் போட்டுட்டு வரீங்க, நம்ம காலேஜினுடைய கட்டுப்பாடுபடி இந்த மாதிரி ஹிஜாபு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏழு மாணவிகள் கேட்குறாங்க, சார் ஹிஜாபு போடுறதும் போடாமல் இருப்பதும் எங்களுடைய உரிமை, நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்களுடைய மத சம்பிரதாயப்படி ஹிஜாப் அப்படிங்கிறத நாங்கள் அணிய வேண்டும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி 37 வருடங்களாக இந்த பிரச்சனையே இங்கே வரல, 37 வருடங்கள் மட்டும் கிடையாது, இந்த காலேஜில் 70 அதிகமான இஸ்லாமிய பெண்கள் படிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் 7 பேர் மட்டும் ஏன் இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அது இந்த காலேஜில் 70 அதிகமான இஸ்லாமிய பெண்கள் படிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் 7 பேர் மட்டும் ஏன் இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அது இந்த காலேஜில் 70 அதிகமான இஸ்லாமிய பெண்கள் படிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் 7 பேர் மட்டும் ஏன் இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த ஏழு மாணவிகளும் சொல்றாங்க, ஸ்கூல் சட்டப்படி, அதாவது அந்த காலேஜினுடைய சட்டப்படி, இந்த ஹிஜாப் போட்டுட்டு உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற எந்த சட்டமும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பொய்யை தான் திரும்ப திரும்ப இந்த கோயப்பல்ஸ் தத்துவம் மாதிரி, இந்த தமிழ் புக்கிச சங்கி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சங்கிகளும் இதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்னமோ அந்த பள்ளிக்கூடத்துல வந்து 70 மேற்பட்ட முஸ்லீம் மாணவிகள் படிக்கிறார்கள், இந்த ஏழு மாணவிகள் மட்டும்தான் இப்படி பண்ணுகிறார்கள், இந்த ஏழு மாணவிகள் தான் ஹிஜாப் வச்சு பிரச்சனை பண்ணுகிறார்கள், மற்ற மாணவிகள்லாம் கலட்டுங்கன்னு சொன்னா கழட்டி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களே என்று இதையே சொல்றானுங்க. இதுவே ஒரு பொய். அந்த பள்ளிக்கூடத்துல 70 மாணவிகள் படிக்கிறாங்க, அதை விட அதிகமாகவே படிக்கிறார்கள், எல்லோருமே இந்த ஹிஜாப்புக்காக போராட்டம் தான் செய்யறாங்க. ஆனா இந்த ஒரு 7 பேர் மட்டும் முன்னாடி வர்றாங்கன்னு இவன் ஒரு போட்டோ கூட காட்டுறான், அதுல கூட 7 பேருக்கு அதிகமா ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அந்த இவன் காட்டுற போட்டோலேயே 15 பேர் இருக்கிறாங்க, ஆனா 7 பேர்னு பதிய வைக்க பாக்குறாங்க. 7 பேர் கிடையாது, ஒரு 7 பேர் முன்னாடி நின்று பேசுகிறார்கள். ஒரு பத்திரிகை வரும்போது, ஒரு தொலைக்காட்சி, ஒரு ஊடகம் வந்து பேட்டி எடுக்குது, ஒரு நியூஸ் சேனல் ரிப்போர்ட் எடுக்கிறான், அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு 7 பேர் இருப்பாங்கல்ல, ஒரு ஒரு முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி ஒரு சில பிள்ளைங்க தான் இருக்கும். ஒரு காலேஜிலே ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்ட்ரைக்கு, மாணவர் போராட்டம், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட நடந்துச்சு. எந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் ஒரு அரசாங்கமோ அந்த அது சார்ந்த நிர்வாகமோ கல்வி நிர்வாகமோ யாரையாவது அழைச்சி பேசணும்னா ஒரு 5 பேரை கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிற 80 பேர் வாங்க, 1000 பேரும் திரண்டு வாங்கன்னா கூப்பிடுவாங்க, ஒரு முக்கியமான ஒரு 4 பேர் வாங்கப்பா, ஒரு 5 பேர் வாங்க, உங்கள் தரப்பிலிருந்து பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீடியாக்கள் வரும்போது இந்த 7 மாணவிகள், 5 மாணவிகள் நின்று பேசுகிறாங்க, ஆனால் பின்னாடி 50 பேர் தான் நிற்கிறாங்க. இதுக்காக போராடக்கூடிய, ஹிஜாப்புக்காக போராடக்கூடியவங்க 50 பேர் தான் போராடுறாங்க. இந்த மீடியாவில் இப்படி முன்னாடி நிற்கிறது ஒரு 5 பேர் 7 பேர் நிற்கிறாங்கன்னா, இவங்க இதை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க, இந்த 5 பேர் தான், இந்த 7 பேர் தான், 70 மாணவி படிக்கிற இடத்துல 7 மாணவிக்கு என்ன பிரச்சனை என்று இதே பொய்யவும் திரும்ப திரும்ப சொல்கிறான். இப்படி இவனுடைய ஒட்டுமொத்தமாக இவன் பேசக்கூடிய எல்லாத்துலேயும் நல்லவன் மாதிரி பேசிக்குவான். கடைசியாக அந்த வீடியோ முடிக்கும்போது அவங்க ஹிஜாப் போடுறது அவங்களுடைய உரிமை, அதை நம்ம மதிக்கணும், இந்த மாணவர்கள் செய்வது தவறு அப்படின்னு இங்கிட்டு ஒரு பூசு அங்கிட்டு ஒரு பூசு,
நீ இப்படி சுத்தும் போது நான் இப்படி பூசு, அவன் அப்படி சுத்தும் போது நான் இப்படி ஒரு பூசு பூசுவேன்னு, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், சங்கிகளுக்கு ஆதரவா பேசின மாதிரி இருக்கணும், கண்டிச்ச மாதிரி இருக்கணும், நடுநிலையா பேசின மாதிரி இருக்கணும், நச்சுக்கரத்தை பரப்பின மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு விசப்பைய தான் இந்த விசப்பைய. இந்த விசப்பையல்கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விசத்தை கட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப இது மாதிரியான தமிழ் பொக்கிஷ பொறுக்கிட்டு இருந்து நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். இவனுடைய அபாயகரத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவன் ஒரு மோசமான இருக்கிறதுலயே ஆக கழுசட சங்கி. இந்த சங்கிதான் ஆபத்தானவர்கள். ரங்கராஜ் பாண்டே மாரிதாசு மாதிரி ஆட்கள் வெளிப்படையாக சங்கி என்று அறியப்பட்டவர்கள். ஆனால் நல்லவே மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு சப்போர்ட்டா ரெண்டு வார்த்தையை பேசிக்குவான், அங்கிட்டு குரானை பத்தி ரெண்டு வார்த்தை பேசிக்குவான், அப்படியே இடையில நச்சு கருத்தை பரப்பிட்டு போவான். இவன் மாதிரி ஆளுங்க ரொம்ப டேஞ்சரானவர்கள். இவரிடத்துல மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்து இந்த மாரிதாசு பாண்டே போன்ற இவர்களுக்கும் பதிலடிகளை தொடர்ச்சியாக கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய சேனலோடு நீங்கள் தொடர்ந்து பயணியுங்கள். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். பேருந்து நிலையத்திற்கும் போஸ்ட் ஆபீஸிற்கும் இடையில் வருவது என்ன? அது இல்லங்களின் புதிய இலக்கணம். விதவிதமான அழகழகான வகை, அனைத்தும் குறைந்த தொகை. உள்ளங்களை கவரும் இல்லங்களுக்கு உகந்த உபயோகப் பொருட்களை வாங்கிட வாருங்கள், வாங்கி செல்லுங்கள். ஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ், பேருந்து நிலையத்திற்கும் போஸ்ட் ஆபீஸிற்கும் இடையில் திருமுருகா காம்ப்ளெக்ஸ், தேவகோட்டை. தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண் 8675167137 மற்றும் 9865683962. ஷாப் தொடர்புக்கு 6374543630. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.